வணக்கம். இப்போ நாம் ஜாப்பனீஸ் ஹிரகனா, ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ஹிரகனா கட்டகனா காஞ்சிருக்கு இல்லையா, இதில் ஹிரகனா ஆல்பாபெட்ஸ் பார்க்குறோம். இது எப்படி எழுதணும்னு இதில் முறையாக சொல்லி கொடுத்துக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கவனமாக பாருங்க. ஆ, இந்த ஸ்ட்ரோக்கு ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். பல முறை ப்ராக்டிஸ் பண்ணணும். இ, இ தமிழ் மூலமாக ஜப்பானிய மொழி கற்றுக்கும் போது மிக எளிமையாக இருக்கும் ஆங்கிலத்தை விட. உ, தமிழில் நமக்கு 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது, அதில் குறி 5. அந்த குறில் 5 மட்டுமே ஜப்பானிய மொழியில் பயன்படுத்திட்டாங்க. ஆ, இ, உ, ஏ, ஓ. ஆ, இ, உ, ஏ, ஓ. இது ஓ. இந்த 5 எழுத்துக்களையும் நாம் ப்ராக்டிஸ் பண்ணி முயற்சி செஞ்சு நம்ம கற்றுக்கணும். ஹிரகனா ஆல்பாபெட்ஸ். இப்போது இதில் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி உயிரெழுத்துக்களை, ஆல்பாபெட்ஸ் 5 எழுத்துக்கள் தான். ஆ, இ, உ, ஏ, ஓ தமிழில் உள்ள குறில் எழுத்துக்கள், அடுத்தடுத்த குறில் எழுத்துக்கள் தான் இது. இப்போது இது கா, கா எல்லாமே பயிற்சியில் தான் நமக்கு இந்த ஸ்ட்ரோக்லாம் கரெக்டாக வரும். மெயின் ஸ்ட்ரோக் வந்து மொத்தமே சைனீஸ் மொழியில் இருக்கிற மாதிரி தான். 4 ஸ்ட்ரோக்கு தான் மெயின் ஸ்ட்ரோக்கு, அதை வச்சு தான் மீதியெலாம் இருக்கும். க, கி. ஆ, இ, உ, ஏ, ஓ. கா, கி, கூ, கே, கோ. தமிழில் நம்ம எப்படி அரிச்சுவடில் படிக்கிறோமோ அதே போல் தான் எழுத்துக்கள் மட்டும் வடிவங்கள் தமிழ் மாதிரி நிலையாக இல்லாததால் ஒரு அன்ஃபினிஷிங்காக இருக்கும். ப்ராக்டிஸில் இது தெளிவாக வந்துடும். கே, கே அடுத்த லெட்டர். கோ ஒரே மாதிரிய நிறைய லெட்டர் இருக்கும், அதை ப்ராக்டிஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் இ மாதிரியே இந்த கோ, அதை ஒரு ஸ்டாண்டிங் லெவலில் இல்லாது இது சிலிப்பங்காக இருக்குது. கவனிச்சிங்கன்னா தெரியும், ஸ்டாண்டிங் லெவலில் உள்ள அந்த இ லெட்டர் சிலிப்பிங் லெட்டராக மாறி கோவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆ, இ, உ, ஏ, ஓ. கா, கி, கூ, கே, கோ. இது கா, கா. தமிழில் கா மட்டும் இருக்குது. தேவநாகரி எழுத்துக்களில் 4 வகையான கா இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்தி, உருது மாதிரியான எழுத்துக்களில்
இப்போ இது ஒன்று ஒன்றுலேயும் ரெண்டு விதமாக இருக்கு. க க கி கி ரெண்டுக்கு மூணு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே அந்த சின்ன ரெண்டு கோடு கு, செகண்ட் லைனும் தேர்ட் லைனும் பாருங்கள், அந்த சின்ன ரெண்டு கோடு தான் வித்தியாசம். ஸ்ட்ரோக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கோ இதே போலவே நீங்கள் எழுதணும், அப்போ தான் அது ஞாபகத்தில் இருக்கும். கா கி கு கே கோ கோ. கா கி கு கே கோ ஆ இ உ ஏ ஓ கா கி கு கே கோ கா கி கு கே கோ க கி கு கே கோ எல்லாமே குறில். இந்த லெட்டர் ச, சரிகம பதனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ச ச. இப்போ இதே லெட்டர் பாருங்கள், ரெண்டாவது லைனில் கீ, கீழே ரெண்டு ரெண்டு கோடு உள்ள அது ஒன்று மட்டும் எடுத்துட்டோம்னா அது என்னவா மாறுது, ச. இதில் பாருங்கள் சாவுக்கு அடுத்த லெட்ரு ஷி, சா சி வராத, இது எஷ்ஹெச் ஐ ஷி ஷி. ரொம்ப முக்கியமான லெட்டர் இது. சா ஷி ஜு ஜு. சா சி சு அப்படின்னு சொல்லக்கூடாது, சா ஷி ஜு ஜு. சா ஷி ஜு. நெக்ஸ்ட் லெட்டர் சி, சா ஷி ஜு சி. இது பாருங்க சோ சோ. இந்த பேட்டர்ன் லெட்டரு ஜப்பனீஸ் ஹிராகானாவில் நிறையா இருக்கும். கவனமாக ஒன்றுக்கு ஒன்றுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சிக்கிட்டு நம்ம உழைக்கணும். சா ஷி ஜு சி சோ. இது சா வரிசைக்கு அடுத்தது ஜா ஜா ஜா. எப்பயுமே அந்த செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு சிறு கோடு, இந்த சிறு கோடு மறக்கக்கூடாது, மறந்தால் லெட்டருடைய ப்ரொனன்சியேஷன் மாறிடும். ஜா ஜி ஜு ஜா ஜி ஜு ஜா ஜி ஜு. இது பாருங்கள் ஜே ஜே ஜே. இது ஜோ ஜோ ஜோ. க க ச ஜ ரெண்டு வரிசையை பார்த்துட்டோம்.
அடுத்து பாருங்க கிட்டத்தட்ட எல்லா லெட்டருமே ஏற்கனவே எழுதினது போலவே இருக்கும் ஆனாலும் வெவ்வேறு லெட்டர் தான் இது ட இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட வரிசை ட இது பாருங்க ட அடுத்த லெட்டர் பாருங்க டி கிடையாது ட டி டூ அப்படி இல்லை ட சி சி இட்டு சி சி ட சி ஷூ ஷூ பாருங்க டிஎஸ்யூ ஷூ சு ட சி சு டே டோ ட சி சு டே டோ ட வரிசை தான் ஆனால் ரெண்டாவது மூணாவது லெட்டர் மட்டும் அது ச வரிசையோடு சேர்ந்த மாதிரி இட்டும் சாவும் சேர்ந்து வரும் டா இது டா இது பார்த்தீங்கன்னா டி கிடையாது ஜி ஜி இட்டு போட்டு ஜியை உச்சரித்தோம்னா எப்படி வருமோ அப்படி ஜி ஜி மேலே உள்ள லெட்ரு சி இது ஜி ஜு ஜு மேலே உள்ள லெட்ரு சு இது ஜு ட ஜி ஜு டே டோ டோ இது வந்து டோ இது ட பார்த்துட்டோம் அதில் ரெண்டாவது மூணாவது லெட்டர் மட்டும் மாறுதுன்றதை நினைவு வச்சுக்கணும் இச்சா ஜி அப்படின்னு மாறும் இது ந அடுத்து ந நம்ம தாவுக்கு அப்புறம் வரக்கூடிய நா அல்லது லாஸ்டா ராவுக்கு அப்புறம் வரக்கூடிய நா நீ த ந ர ந ரெண்டு லெட்டரும் ரெண்டு சொல்லி நாவும் பயன்படுத்திக்கலாம் ந நீ நோ ந நீ நோ நே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேலாம் ஒரே மாதிரியே இது போல் மூணு நாலு லெட்டர் இருக்குது நோ இதை நம்ம கே வரிசையில் இருக்கக்கூடிய ஒத்த சொல்லிக்கும் மாதிரி நான் வரிசை முடிஞ்சிருச்சு நான் உள்ள ரெண்டு லைன் கிடையாது நான் மட்டும்தான் அடுத்து அடுத்த லைன் அடுத்த வரிசை அடுத்த வரிசை என்ன ஹா ஹா ஹா
he, ha, he, he, stoke க்கு நான் நம்பர் போடல ஆனால் நீங்கள் இந்த மெத்தடை வச்சுட்டு எத்தனை ஸ்ட்ரோக் இருக்குன்னு பார்த்து போடணும். இப்போ பாருங்கள், இது ஃபு, ஹா, ஹி, ஹூ கிடையாது, ஃபு, எஃப்யூ, ஃபு, ஃபு, ஹா, ஹி, ஃபு. ஹே, ஹோ, ஹோ, ஹீக்கும் ஃபஸ்ட்டு லெட்டரு ஹாவுக்கும் ஹோவுக்கும் சின்ன வித்தியாசம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு கூடு, அது ரெண்டு கூடு. ஹா வரிசை முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயம், லெட்டர்ஸு ஒரே மாதிரி இருக்கும், சின்ன வித்தியாசம் இருக்கும் அவ்வளோதான். ஆனால் டோட்டலாக மாறிடு. ஹா கி அப்படி இல்லாமல் இது பா வரிசை, பா, பிஏ பா வரிசை, பா, பா, இது பு, பா, பு. மேலே ஹா வரிசை ரெண்டு சிறு கோடு போடும்போது அது பு வரிசையாக மாறுது. பு, இந்த மூணாவது லெட்டர் மேலே ஃபு, இது பு, பு. அது ஹான்னா இது, அது ஹே இது பே. மேலே உள்ள லெட்டர் ஹோனா இந்த லெட்டர், நா லெட்டர் போ, இந்த லெட்டர் போ. அடுத்து பாருங்க, பா வரிசை, ஹா, பா, பா. எழுத்துக்கு மேலே சிறு ரெண்டு கோடு வரும்போது அது பா. ஒரு பாருங்கள், ஒரு சிறு, ஒரு ரவுண்டு, ஒரு சின்ன ஒரு ரவுண்டு, அந்த ரெண்டு கோடு போட்ட இடத்துல அது பாவாக மாறிடுது. இது இது பாருங்கள், ஹி, பி, பி, இந்த லெட்ரு பி. அடுத்த லெட்ரு பாருங்கள், ஃபு, எஃப்யூ, ஃபு ஃபஸ்ட்டு, அடுத்து பு, பு, ஃபு, பு, பு. இது படிக்கும்போது மூணும் சேர்த்தே படிச்சுக்கிங்க, மூணு லைனையும் மேலேருந்து, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஹே, பே, பே, ஹே, பே, பே, இது போ, போ. ஹோ, போ, போ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மூணு லைனுமே இப்போ நம்ம பார்த்த மூணு லைனுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து மா, மா,
மா இது மீ மா மீ மூ மீ மோ மு மா மி மு இதே போல நா வரிசையிலையும் பார்த்துருப்பீங்க மே இது பாருங்க மோ மாவுக்கும் மோவுக்கும் சின்ன வித்தியாசம் தான் அந்த சுழி மட்டும்தான் மா மி மு மே மோ இதுவும் சிங்கிள் லைன் தான் நா இருக்கிற மாதிரி மாவும் சிங்கிள் லைன் தான் ஸ்டோக்க கவனமாக பாருங்கள் இது யா 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 இது யு யா யு இதில் முன்னாடி உள்ள லெட்டர் மாதிரி மா மி மூ மே மோ அப்படின்னு இல்லாமல் அந்த இ இல்லை அதுக்கு அடுத்த லெட்ரு யு இருக்கு அடுத்தது கவனமாக பாருங்கள் யா யூக்கு அப்புறம் என்ன லெட்ரு இருக்குன்னு பாருங்கள் லாஸ்ட் லெட்டர் யோ அப்போ மீ மே ரெண்டும் இல்லை யா யூ யோ இதில் இந்த வரிசையில் மூணு லெட்டர் தான் யா யூ யோ யா யூ யோ இதில் இ கிடையாது ஏ கிடையாது மா மீ மு மீ மோவில் உள்ள மாதிரி இதில் அஞ்சு எழுத்து இல்லை நெக்ஸ்ட்டு அடுத்த லைனு சொல்ல இது வந்து மா ய ரா ரா வரிசை ஆனால் உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா ரா வந்து லா மாதிரியே உச்சரிப்பாங்க லா சில இடங்களில் ரா தா மாதிரி உச்சரிப்பாங்க இந்த லெட்ரு லா ஆனால் ரா வரிசை இது அது ப்ரொனன்சியேஷனில் நமக்கு அது கிளியர் ஆகும் இது லா பார்த்தீங்கன்னா முந்தைய எழுத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசத்தோடு தான் எழுத்துக்கள் வந்துட்டுருக்கும் இது ரி ரா ரி ரா ரி அப்படி தான் ப்ரொனன்சியேஷன் வரும் ரா ரி அது ராவா ரியா அப்படின்ற இல்லாத மாதிரி ரா லி ரா லி அப்படி வரும் இந்த லெட்டரும் பாருங்கள் இதே போல் நிறைய லெட்டர் இருக்குது கவனமாக பார்க்கணும் இது ரு லு மாதிரி இல்லாமல் இதை ரு ஜு அதாவது டு டூங்கிற வார்த்தையாகவே இதை எழுத்தாகவே பயன்படுத்தப்படுது டு
ஆனால் ரா வரிசையில் இருக்குது. அடுத்தது அடுத்த லெட்டர் கவனமாக பாருங்க. வித்தியாசத்துக்காக கலர் மாற்றி கொடுத்துருக்கு. ரே ரே, இது ரே, இது தே மாதிரி ப்ரொனன்சியேஷனில் வரும். ரே ஜே தே அப்படின்னு வரும். ஆனால் இது ரே. ரா ரி ரு ரே. அடுத்து லோ, அடுத்த லெட்டர் பாருங்க. லோ லோ பார்த்த மாதிரியே இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசம்தான், கவனமாக பார்க்கணும். ரா ரி ரூலே லோ பாருங்க. அந்த ஃபஸ்ட் லெட்டருக்கு இந்த லெட்டருக்கும் சின்னதாக தான் வித்தியாசம் இருக்குது. அடுத்து கவனிங்க. இதுவும் அதனுடைய தொடர்ச்சி மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த லெட்டர் வேற. நல்லா கவனிச்சு பாருங்க. வா இது ஓ, வா இது ஓ, வா ஓ, இது லாஸ்ட் லெட்ரு. நம்ம மெய்யெழுத்து இன் மாதிரி, இன்னு இம் மாதிரி, இன் இம் இப்படி ப்ரொனன்சியேஷனில் வரும். எழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக்.